அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தினரிடத்திலும் இருக்கக்கூடிய தனித்த அமல்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை அடையாளம் காட்டி அழைப்பான். எனவே அவர்களை கூட்டம் கூட்டமாக அமைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படும். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் மினல் ஜன்னத்தி ஸுமரா. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது இந்த இடத்திலே மொத்தமாக எல்லா நல்ல அமல்கள் செய்தவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான இணக்கமான ஒரு தன்மையை குறிப்பிடுகின்றான். அதுதான் இரையச்சம் என்பது. இரையச்சம் உடையவர்களை சொர்க்கத்திற்கு கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்படும். காரணம் என்ன? எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, தொழுகையாயினும் சரி, நோன்பாயினும் சரி, ஜகாத் தர்மம், இன்னும் எந்த நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, தக்வா இல்லை என்றால் அது நல்ல அமலாக இருக்காது. தக்வா இல்லாதவர்கள் நல்ல அமல்களை செய்ய மாட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்கள் செய்த எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஒரு தன்மையான இரையச்சம் என்பதை குறிப்பிட்டு சொல்கின்றான். இரையச்சம் உடையவர்கள் மறுமையிலே சொர்க்கத்திற்கு அழைத்து வரப்படுவார்கள். கூட்டம் கூட்டமாக அழைத்து வரும்போது அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கு அருகிலே கொண்டு வந்தவுடன் அங்கே அவர்கள் நிறுத்தப்படுவார்கள். சொர்க்கத்திற்கு அருகிலே நிறுத்தப்பட்டு வஃபுத்திஹத் அபுவாபுஹா, அதற்கு பிறகு அவர்களுக்காக சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். வகால லஹும் ஹஸனதுஹா, அந்த சொர்க்கத்துடைய காவலாளிகள் மலக்குகள் சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய ஈடேற்றம் உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும், நற்பாக்கியங்கள் உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் நல்லோர்கள், உங்களுடைய உள்ளங்கள் நல்ல உள்ளங்கள், நீங்கள் சுத்தமானவர்கள். ஃபது குலூஹா காலிதீன், அந்த சொர்க்கத்திலே நீங்கள் நிரந்தரமாக நுழைந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி நற்செய்தி சொல்லப்பட்டு அவர்கள் சொர்க்கத்திற்குள் அழைக்கப்படுவார்கள். அன்பிற்குரியவர்களே, இங்கு இன்னொரு விஷயத்தையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சங்கைப்படுத்தி இருக்கிறான். எதை கொண்டு? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே நம்மை படைத்தது கொண்டு, நாம் படைக்கப்பட்டிருப்பதை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய ஒரு சங்கையை கண்ணியத்தை தந்திருக்கிறான். ஆஹிருல் அம்பியா, காதமுல் அம்பியா, நபியுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறப்பது அது ஒரு தனி சிறப்பு. எப்படி இறை நம்பிக்கை ஈமான் ஒரு தனி சிறப்போ, அதற்கு அடுத்ததாக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்திலே பிறப்பது மிக உயர்ந்த ஒரு தகுதி. என்ன காரணம் தெரியுமா? இறை தூதர்களிலே அல்லாஹுடைய நபிமார்களிலே முதலாவதாக சொர்க்கத்தை தட்டக்கூடியவர்கள், சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடியவர்கள் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து உம்மத்துகளிலே சொர்க்கத்தில் முதல் முதலாக நுழையக்கூடிய உம்மத் கடைசியாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நஹ்னுல் ஆகரூனல் அவ்வலூன், நாம் கடைசியாக வந்தவர்கள் ஆனால் சொர்க்கத்திற்குள் முதலாவதாக செல்லுவோம். நாளை மறுமையிலே மக்கள் அல்லாஹுடைய அந்த கோபத்தை தணிப்பதற்காக, அந்த மறுமையுடைய நிலையை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்கெல்லாம் ஓடுவார்கள், ஆதமிடத்திலே ஓடுவார்கள், ஓடுவார்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம், பிறகு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே செல்வார்கள், இப்ராஹிம் இடத்திலே செல்வார்கள், மூசா ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், எல்லா இறைத்துதர்களும் ஷஃபாஅத்தை மறுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுமதி அளிப்பான். அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும், சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் முதலாவதாக சொர்க்கத்தினுடைய வாசலை திறக்கக்கூடியவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தினுடைய வாசலை தட்டும் பொழுது அப்போது சொர்க்கத்தினுடைய காவலாளி கேட்பார், மன் அன்த, நீங்கள் யார் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அன முஹம்மத், நான் முஹம்மத். சொர்க்கத்துடைய காவலாளி சொல்வார், பிக்க உமிர்து, உங்களுக்குத்தான் முதன் முதலாக எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது இந்த சொர்க்கத்தினுடைய கதவை திறக்க வேண்டும் என்பதாக, உங்களுக்கு முன்பு வேறு யாருக்கும் திறப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. அன்பிற்குரியவர்களே, சொர்க்கத்திலே நுழையும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களிலே பல தராதரங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். எப்படி? அவர்களுடைய அமல்களுக்கு ஏற்ப, அவர்களுடைய நல்ல காரியங்களுக்கு ஏற்ப. எப்படி இந்த உலகத்திலே தனியாக விஐபிகள், செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதாக பிரிக்கப்படுகிறதோ, நாளை மறுமையில் பிரிக்கப்படுவார்கள். எதை கொண்டு? இந்த உலகத்துடைய செல்வத்தை கொண்டு, படிப்பை கொண்டு கிடையாது. எதை கொண்டு பிரிக்கப்படுவார்கள்? அமல்களை கொண்டு, ஈமானை கொண்டு, இறை நம்பிக்கையை கொண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஈமானையும் அமல்களையும் வைத்துத்தான் அங்கே தரங்களை பிரிப்பான். இந்த உலகத்தினுடைய வசதிகளை கொண்டு, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த அமைப்புகளை கொண்டு
அல்லாஹ் அங்கே தரம் பிரிக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், முதல் கிரேட், ஃபர்ஸ்ட் கிரேட், சொர்க்கத்திலே நுழையக்கூடிய முதல் தரமானவர்கள், உயர்ந்தவர்கள், விஐபிகள், அவர்களுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும், அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும், அவ்வலு ஸும்ரத்தின் தலிஜுல் ஜன்ன சூரத்துஹும் அலா சூரத்தில் கமரி லைலத்தில் பத்ர் லா யப்ஸுகூன ஃபீஹா வலா யம்தஹிதூன ஃபீஹா வலா யதகவ்வதூன் ஆனியத்துஹும் ஃபீஹா ஸஹபு அம்ஷாதுஹும் மினல் ஸஹபி வல் ஃபித்தா வமஜாமிருஹுமுல் உலுவா வரஷ்ஹுஹுமுல் மிஸ்க் வலிகுல்லி வாஹிதின் மின்ஹும் ஸௌஜதான் يرى مخ سوقهما من وراء اللحم من الحسن لا اختلاف بينهم ولا تباغض قلوبهم قلب رجل واحد يسبحون الله بكرة وعشية. امام بخاري அவர்களுடைய ஹதீஸிலே, அதாவது ஆறாவது வால்யூமுடைய 318வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. சஹி முஸ்லிமிலே 2834வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் நுழையக்கூடிய முதல் தரமானவர்கள், சொர்க்கத்திலே நுழைவார்கள் முதல் தர மக்கள், அவர்களுடைய அழகு 14ஆம் இரவுனுடைய சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும். இந்த உலகத்திலே அவர் அசிங்கமாக இருந்திருந்தாலும் சரி, முடவராக இருந்திருந்தாலும் சரி, கை கால்கள் இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, கண்கள் இல்லாமல் இருந்திருந்தாலும் சரி, எவ்வளவு அசிங்கமான விகாரமான கோர உருவத்தில் இருந்திருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மீண்டும் அழகிய முறையிலே படைத்து உருவாக்கி 14ஆம் இரவுனுடைய பௌர்ணமி இரவுனுடைய அந்த முழு சந்திரன் எப்படி இலங்கி மின்னிக் கொண்டிருக்குமோ அது போன்று அல்லாஹ் அவர்களுடைய உருவத்தை மாற்றிவிடுவான். அங்கே அவர்களுக்கு எச்சில் இருக்காது, அங்கே அவர்களுக்கு சளி இருக்காது, சிறுநீரோ மலமோ எந்த விதமான அசுத்தமும் இருக்காது. அவர்கள் குடிப்பதற்காக உண்பதற்காக தங்கத்தால் வெள்ளியினாலான பாத்திரங்கள் அவர்களுக்கு இருக்கும். தங்களுடைய தலைமுடியை சீவிக்கொள்வதற்காக அவர்களுக்கு தங்கத்திலும் வெள்ளியினருமான சீப்புகள் செய்யப்பட்டு அல்லாஹ் வைத்திருப்பான். அவர்கள் சாப்பிடுவார்கள், உண்டு கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கு அசுத்தம் இருக்காது. அவர்களுடைய உடம்பிலிருந்து வேர்வை வரும், அந்த வேர்வையினுடைய வாசனை கஸ்தூரியினுடைய வாசனையை விட அதிகமாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதன் முதலாக சொர்க்கத்திலே நுழைந்தவுடன் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக தன் புறத்திலிருந்து இரண்டு ஹூரியன்களை அல்லாஹ் அவர்களுக்கு நீ திருமணம் முடித்து வைப்பான் முதன் முதலாக. அதற்கு அடுத்து அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகம். முதன் முதலாக சொர்க்கத்திற்கு நுழையும் பொழுது, அந்த இன்பத்தை அடையும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பதில்லை. குல்லி வாஹிதி மின்ஹும் ஸௌஜதான். அந்த ஹூருடைய அந்த பெண்களுடைய அழகு எப்படி இருக்கும், அவர்கள் 70க்கு மேற்பட்ட ஆடைகளுடன் இருப்பார்கள். அந்த ஆடைகளுக்கு வெளியிலிருந்து அவர்களுடைய கெண்டைக்காலுடைய எலும்புகளை பார்த்து கொள்ளலாம். அப்படி கண்ணாடிகளை போன்று, முத்துக்களை போன்று, மாணிக்கங்களை போன்று இலங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே கருத்து வேற்றுமைகள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. அவர்களுடைய உள்ளங்கள் ஒரே மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். எவ்வளவு பேர் இந்த முதல் தரத்திலே செல்கின்றார்களோ அவர்களுடைய கல்புகள் குரோதங்கள் இல்லாமல், பகைமை இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், தங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரே மனிதருடைய உள்ளத்தை போன்றிருக்கும். யுஸ்பிஹூன அல்லாஹ புக்ரதன் வஅஷியா, அங்கே சென்று காலை மாலை எல்லா நேரத்திலும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹு அக்பர். அடுத்து மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எவ்வளவு பேர் போவாங்க இந்த முதல் தரத்தில், இந்த உம்மத்தில் இருந்து எவ்வளவு பேர் அந்த மாதிரி குவாலிட்டியில சொர்க்கத்திற்கு செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய சகோதர சகோதரிகளையும் இந்த முதல் தரத்திலே ஆக்கி வைப்பானாக. ஸஹீஹ் முஸ்னத் அஹ்மதுனுடைய ரிவாயத், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், قال اعطيت 70,000 من امتي يدخلون الجنه بغير حساب وجوههم كالقمر ليله البدر قلوبهم على قلب رجل واحد. முதன்முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த நற்செய்தி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய உம்மத்திலிருந்து 70,000 மக்கள், உங்களுடைய சமுதாயத்திலிருந்து 70,000 மக்கள் இந்த முதல் தரத்திலே செல்வார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாமிய அழைப்பை புதுப்பித்த போதிலிருந்து அடுத்து உலகம் முடியும் நாள் வரை வரக்கூடிய உம்மத்திலிருந்து 70,000 மக்கள் முதல் தரத்திலே சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இது போதுமா பத்துமா? 70,000 பேர்
இப்போ சஹாபாக்களை கணக்கெடுத்து பார்த்தாலே அவர்களே இதுக்குள்ளார வந்துடுவாங்க, சரியா இல்லையா? அதற்கடுத்து தாபியங்கள் அவர்களுடைய அமல்களெல்லாம் நம்ம எட்ட